Welcome. Let's we are going to difference between web browser and web server. Okay, இப்போ web browser and web server ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டா தான் இருக்கும். ரெண்டுமேவும் web browser வந்து ஒரு request அனுப்புவாங்க, எனக்கு இது வேணும் அப்படினு, யார்கிட்டனா web server கிட்ட. Web server என்ன பண்ணுவாங்கன்னா அந்த request accept பண்ணிக்கிட்டு web browser க்கு அதுக்கு தேவையான response கொடுப்பாங்க. இதுதான் வந்து web browser and web server. ஷார்ட்டா நான் சொல்லிருக்கேன். இப்போ நம்ம டாபிக் குள்ள போகலாம். Web browser. Web browser is an application used to access and view website. இந்த web browser நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா நம்ம அக்சஸ் பண்றோம், வியூ பண்றோம். எது அப்படினா வெப்சைட்ஸ். நம்ம வந்து ஒவ்வொன்னு நெட்ல வந்து சர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணுவோம் அப்படிதானே. அந்த சர்ச் பண்ற அந்த வெப்சைட் ஒவ்வொன்னையும் அக்சஸ் பண்றதுக்கும் வியூ பண்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த வெப் ப்ரௌசர். நான் போய் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இல்லையா, அந்த சர்ச்சிங் நடக்கிறதா இந்த வெப் ப்ரௌசரில் நடக்கும். ஓகே, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வெப் ப்ரௌசர் என்னெல்லாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், கூகுள் க்ரோம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இப்போ இந்த வேர்டு தெரிஞ்ச உடனே நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் நம்ம ஃபஸ்ட்டு நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, கனெக்ட் பண்ணோடனே நம்ம எந்த ஒரு டாபிக் எடுக்கிறனாலும் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிட்டு தான் நம்ம எதுலனாலும் போய் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி கூகுள் க்ரோமில் போய் சர்ச் பண்ணுவோம், அப்படி இல்லைனா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் போய் நம்ம சர்ச் பண்ணுவோம். இதுதான் வந்து வெப் ப்ரௌசர். அப்போ வெப் சர்வர்னால் என்ன? வெப் சர்வரோட மெயின் ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே. நான் வந்து ரிக்வஸ்ட்டு கொடுக்குறேன் இல்லையா, எனக்கு இது வேணும் அப்படின்னு. இப்போ இந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அதை என்ன சொல்கிறது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மூலமாக நான் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். ரிக்வஸ்ட் கொடுத்தோடனே எனக்கு அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்பிளே பண்ணுறவங்க தான் வெப் சர்வர். Display website content through storing, processing and retrieving web pages to user. அதாவது நான் எனக்கு ரிக்வஸ்ட் வந்து வந்துடுச்சு, அதனால் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் வெப்சைட்டை யாருக்குன்னா யூசருக்கு. யூசர் வந்து ஸ்டோர் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம், டெலிவரிங் பண்ணலாம், எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் யாருன்னா இந்த வெப் சர்வர், டிஸ்பிளே பண்ணுறவங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆகட்டும், நம்மளோட லேப்டாப் ஆகட்டும், இல்லை நம்மளோட சிஸ்டம், மூணுமே எடுத்துக்குவோம். மூணுலேயுமே வெப் சர்வர், வெப் ப்ரௌசர் ரெண்டுமே இருப்பாங்க. இப்போ நான் இங்கேருந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். என்ன ரிக்வஸ்ட் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு நான் கூகுள் க்ரோம்குள்ளே போகணும் அப்படி தானே. ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி கூகுள் க்ரோம்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்ற அந்த ரிக்வஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் சர்வர்கிட்ட போய் கொடுப்பாங்க. யார்? ப்ரௌசர் வந்து கொடுக்கணும். அப்போ அந்த சர்வர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அது அதை வந்து எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அகைன் ரெஸ்பான்ஸ் வந்து இன்டர்நெட் மூலமாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, திஸ் நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு வெப்சைட் தான் வந்து கம்ப்யூட்டர்னால் இது தான் அப்படின்னு. ஸோ அந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறவங்க சர்வர்கிட்டேருந்து வருவாங்க. ஓகே, இப்போனா இந்த இங்கே இன்னொரு படம் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கே பாருங்க. இது நம்ம லேப்டாப். நம்ம எந்த ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமிங் ஓப்பன் பண்ணியாச்சா, நெட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணோடனே நம்மளோட ரிக்வஸ்ட் போகுது நெட்டில். ஓகே, நெட்டில் வந்து ரிக்வஸ்ட் போனோடனே யாருக்கு போகுது பாருங்கள், வெப் சர்வருக்கு. சர்வர்கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ், நெட்டு இன்டர்நெட் மூலமாக வருது, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்மளுக்கு அந்த எந்த பேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ அதை டிஸ்பிளே வைக்கிறாங்க. இவங்க தான் வெப் ப்ரௌசர், வெப் சர்வர், நடுவில் இருக்கிறது இன்டர்நெட். ஓகே, வெப் ப்ரௌசர் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் இஸ் யூஸ்டு டு ப்ரௌஸ் அண்ட் டிஸ்பிளே பேஜஸ் அவைலபிள் ஓவர் த இன்டர்நெட். எனக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளுக்கு தேவையான ஒரு வெப் பேஜை டிஸ்பிளே நான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து வெப் ப்ரௌசர். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யார்? வெப் சர்வர். வெப் சர்வர் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் ப்ரொவைட்ஸ் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் வென் ரிக்வஸ்டட் பை வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் எந்த பேஜை ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறவங்க தான் வெப் சர்வர். ஓகே, இப்போ இது பாருங்கள். இப்போ இதுக்கு நடுவில் நான் வந்து டேட்டா பேஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகும். அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இப்போ வந்து கிளைண்ட் தான் வெப் ப்ரௌசர். ஓகே, கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் நான் கொடுக்குறேன்னா அது HTTP ரிக்வஸ்ட்டாக தான் இருக்கும், ஒரு வெப் பேஜுக்கான ரிக்வஸ்ட். ஓகே, ஸோ அந்த பேஜோட ரிக்வஸ்ட் வந்து நான் சர்வர்கிட்ட கொடுத்தோடனே சர்வரில் இருக்கிற டேட்டா பேஸில் போய் அந்த ரிக்வஸ்ட் போய் தேடும். ஓகே, அந்த டேட்டா பேஸில் தேடி டேட்டா பேஸ்லேருந்து சர்வர் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா கிளையண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இது கொஞ்சம் டீட்டெயிலான படம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.
then next இது இன்னும் நான் differentiate பண்ணி உங்களுக்கு tableல கொடுத்திருக்கேன் பாருங்க web browser web server first web browser நம்ம என்ன பார்த்தோம் browse and display pages available over the internet internetல எனக்கு இந்த பேஜ் தேவை அப்படினு நான் கொடுக்கிறேன் web server is a software அதே மாதிரி இது என்ன பண்ணும் requested by web browser எந்த பேஜ request பண்ணதோ அதை எடுத்து வந்து web browserக்கு response பண்றதுதான் web server அப்புறம் இது என்ன பண்ணுவாங்க send request to server இவங்க வந்து அந்த request approve பண்ணிட்டு send the document in response அந்த என்ன response வந்து இவங்க கொடுக்கணுமோ அந்த document-ஐ send பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து HTTP-ல தான் நடக்கும் இவங்க web browser வந்து request தான பண்ணுவாங்க அப்ப HTTP request பண்றது web browser ஆனா அது என்ன get பண்ணுவாங்கன்னா HTTP response-ஐ server-ட்ட இருந்து get பண்ணுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா web server HTTP request-ஐ நம்ம accept பண்ணிக்கிட்டு response-ஐ send பண்ணுவாங்க ஓகே அதுக்கப்புறம் இதில் எந்த விதமான ப்ராசஸிங் மாடலும் கிடையாது செர்வரை பொறுத்த வரைக்கும் 3 ப்ராசஸிங் மாடல் வந்து இருக்கும் என்னென்னா ப்ராசஸ் பேஸ்டா இல்லை த்ரெட் பேஸ்டா ஹைப்ரிடா இது மூணில் ஏதாவது ஒரு ப்ராசஸிங் மாடல் நடந்து தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த வெப் ப்ரௌசரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் நம்ம ஸ்டோர் யூசர் டேட்டா இன் குக்கீஸ் இன் லோக்கல் மெஷின் நம்மளோட மெஷினில் நம்ம டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வெப் ப்ரௌசர் மூலமாக ஆனால் செர்வரில் ஸ்டோர்லாம் பண்ண முடியாது இது வந்து வெப்சைட்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கும் ஓகே வெப் ப்ரௌசர் இஸ் இன்ஸ்டால்டு நம்ம மெஷினில் தான் நம்ம வெப் ப்ரௌசர் இப்போ கூகுள் குரோம்ன்றதை நம்மளோட மெஷினில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் வெப் சர்வர் கேன் பி இன்ஸ்டால்டு வெப் சர்வரில் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்டர்நெட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் நம்மளோட கம்ப்யூட்டர்லையும் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் குரோம் வெப் சர்வருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அப்பாச்சி சர்வர் இதுதான் நம்ம நார்மலாக எல்லாருமே சொல்கிறது அப்பாச்சி சர்வர் அப்படி தான் சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் வெப் சர்வர்னால் என்ன வெப் ப்ரௌசர்னா என்னென்னு ஃபஸ்ட்டு அதோட டெஃபினிஷன் பார்த்துட்டு அப்புறம் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து டேபிள் கால் மூலமாக நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ